இன்று நம்மோடு இணைந்து இத்திருப்பலியை கொண்டாடி உங்களுக்காக ஜெபித்த அருள் தந்தை சின்னப்பன் சார்பாகவும் உதவி பங்கு தந்தை சார்பாகவும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இறைவனுடைய ஆசீர் கலந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். முதன்மையாக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்ட நிகழ்வுகள் நல்ல முறையில் நடக்க இறைவன் நமக்கு துணை புரிந்திருக்கிறார். எனவே அவருக்கு கோடான கோடி நன்றி. இந்த நிகழ்வுகள் டிசம்பர் மாதத்திலிருந்து கேரல்ஸ் மற்றும் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளையெல்லாம் நம்முடைய இளைஞர் இயக்கம் தம்பிகள் செய்திருக்கிறார்கள். மாதா சபை மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்கள், எனவே இளைஞர் இயக்கம் மாதா சபை மறைக்கல்வி ஆசிரியர் குழுக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை கைத்தட்டி தெரிவிப்போம். நம்முடைய ஆலயத்தில் வழக்கமாக குடில் உள்ளே இருக்கும், ஆனால் வெளியில் போடணும் என்று சொல்லும்போது அதை ஏற்று அருமையாக அமைத்து கொடுத்த நம்முடைய கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்க நண்பர்கள், கிறிஸ்துவ மறுமலர்ச்சி இயக்க நண்பர்கள் மற்றும் அவர்களுக்கு எப்போதும் வழிகாட்டியாக இருக்கின்ற அலங்காரத்திற்கெல்லாம் அலங்காரமாக இருக்கின்ற திரு அலங்காரம் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நாம் தெரிவிப்போம். கிறிஸ்மஸ் புது வருட நிகழ்ச்சியில் நாற்காலி அமைத்து கொடுத்த இரவு 8:30 மணிக்கே வந்து நேரத்தை நமக்காக அர்ப்பணித்து உதவி செய்த தன்னார்வ தொண்டர் தூம்பா பணிக்குழுவின் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சிறப்பு மிக்க நன்றிகளை நாம் தெரிவிப்போம். கைத்தட்டுறது நல்லா தட்டணும், தூக்கத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய கோயில் அலங்காரம் செய்து கொடுத்த மறைக்கல்வி பணிக்குழு ஆசிரியர் பெருமக்கள், பீட சிறுவர்கள், கோயில் சுத்தம் செய்து கொடுத்த அன்பிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அன்பு கலந்த நன்றிகளை நாம் தெரிவிப்போம். இந்த கேக் பகிர்வுக்கு கலந்து கொண்டு கேக்கு கொடுத்தவர்கள், அதற்கு உழைத்த பங்கு பெற உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். ஒளி ஒளி அமைத்து கொடுத்த டோம்னிக் வினோத் குழுவினருக்கு நம்முடைய சிறப்பு மிக்க நன்றிகள். நமக்கு ஆலயத்தினுடைய முகப்பிலே பந்தல் அமைத்து கொடுத்த செபஸ்டியான் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு மிக்க நன்றிகளை நாம் தெரிவிப்போம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலி சிறப்பாக நடைபெற நமக்கு உதவி செய்த பாடகர் குழுவினர், அதுக்கு தலைமையேற்று நடத்துகின்ற திரு ராஜா அவர்களுக்கும் அந்த பாடகர் குழுவில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சிறப்பு மிக்க நன்றிகளை நாம் கைத்தட்டி தெரிவிப்போம். இந்த வழிபாடு நடக்க வேண்டுமென்றால் இந்த திருபீடத்தை அலங்கரிக்க வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். அதற்கு எப்போதும் ஒரு அடித்தளமாக இருக்கின்ற நம்முடைய சக்ரிஸ்டர் அந்தோணி அவர்களுக்கும் பீட சிறுவர்களுக்கும் நம்முடைய சிறப்பு மிக்க நன்றியை தெரிவிப்போம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகிர்வு நிகழ்வுக்கு பட்டமரத்தில் எடுத்த டோக்கன்களுக்கு ஆடை வாங்கி கொடுத்த எல்லா குடும்ப நண்பர்களுக்கும் நம்முடைய சிறப்பு மிக்க நன்றியை நாம் காணிக்கையாக்குவோம். கோயில் வளாகத்தை சுத்தம் செய்து கொடுத்தவர்கள், கோயில் வளாகத்தை பாதுகாத்து கொள்ளவும் நமக்கு உதவி செய்த திரு ராஜ் கிருஷ்ணன் சிமி அவர்களுக்கும் மேரி அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். கிறிஸ்து பிறப்பு விழா புது வருட நிகழ்வுக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுத்த கே கே நகர் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் அனைத்து காவல்துறை நண்பர்களுக்கும் நம்முடைய சிறப்பு மிக்க நன்றிகளை நாம் கைத்தட்டி தெரிவிப்போம். எல்சிடி ப்ரொஜெக்டர் வழியாக இந்த வழிபாட்டு நிகழ்ச்சிகளையெல்லாம் வெளியில் இருப்பவர்களுக்கு அதை காட்டுவதற்காக உதவி செய்த ராஜ் குழுவினர், ஃபோட்டோ எடுக்கின்ற ராஜ் குழுவினருக்கு நம்முடைய சிறப்பு மிக்க நன்றிகளை நாம் தெரிவிப்போம். ஆலயத்தில் எந்த நேரம் இருந்தாலும், இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும், ஆலய பணிகள் இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் என்றால் உடன் வந்து உழைக்கின்ற அன்பு சகோதரர் வினோத் அவருடைய குழுவினருக்கு நம்முடைய சிறப்பு மிக்க நன்றிகளை நாம் கைத்தட்டி தெரிவிப்போம்.
கிறிஸ்மஸ் புது வருட நிகழ்ச்சிகளுக்கு எல்லா விதத்திலும் ஜெபித்து உதவி செய்த எல்லா பக்த சபைகளுக்கும் இயக்கங்களுக்கும் என்னுடைய சிறப்பு மிக்க நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு வழிபாட்டுக்கு பூ அலங்காரம் செய்து நமக்கு நற்குரணை வழங்க உதவி செய்து கொண்டிருக்கின்ற அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் சர்வேட் சகோதரி ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சிறப்பு மிக்க நன்றியை நாம் தெரிவிப்போம். இந்த எல்லா நிகழ்வுகளையும் என்னோடு ஒத்துழைத்து உதவி செய்கின்ற பங்கு பேரவையுடைய செயலர் திரு ரெக்ஸ் அவர்களுக்கும், பங்கு பேரவையுடைய உதவி தலைவர் திரு செல்வராஜ் அவர்களுக்கும், பங்கு பேரவையுடைய உதவி செயலர் ஜென்மராக்கினி அவர்களுக்கும், பங்கு பேரவையுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய சிறப்பு மிக்க நன்றிகளை நான் தெரிவிக்கின்றேன். இன்றைய ஆலய பீடத்திற்கு தேவையான பூக்களை உபயம் செய்த ஆசிரியர் கிரேசி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு மிக்க நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். திருப்பலி முடிந்த பிறகு புனித நீரால் மந்திரிக்கப்படுவீர்கள். அந்த தீர்த்தமானது பிரான்ஸ் நாட்டிலே லூர்து அன்னை திருத்தலத்திலிருந்து கொண்டு வந்துபட்டிருக்கிறது. நம்முடைய மார்ட்டின் அவர்களுடைய இளைய சகோதரி அருள் சகோதரி ஜூலி அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். புதிய ஆண்டிலே அன்னையுடைய நாளன்று நீங்கள் ஒவ்வொரு மீதும் தெளிக்க வேண்டும் என்று, எனவே அதை கொண்டு வந்து கொடுத்த அந்த அன்பு சகோதரிக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் நம்முடைய நன்றிகளை கைத்தட்டி தெரிவிப்போம். எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக இந்த வழிபாட்டிலே என்னோடு சேர்ந்து இந்த திருப்பலியை கொண்டாடிய நம்முடைய மூத்த குரு, மறைமாட்டுடைய மூத்த குரு, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற அருள் தந்தை சின்னப்பன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு மிக்க நன்றியை நான் தெரிவிக்கிறேன். கைத்தட்டி தெரிவிப்போம். கடந்த 6 மாதமாக என்னோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற, சிறப்பாக எல்லா வீடுகளையும் ஜூலையிலிருந்து நவம்பர் மாதம் வரை நான் சந்தித்தேன். எனவே கேரல் சர்வீஸுக்கு உதவி பங்கு தந்த உங்களுடைய இல்லத்திற்கு வந்தார். இரவு வந்தாலும் பகல் வந்தாலும் முழுமையாக அந்த இளைஞரோடு இணைந்து பணியாற்றினார். எனவே அவருக்கும் என்னுடைய சிறப்பு மிக்க நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். இந்த நேரத்தில் வருகின்றவர்களுக்கும் இன்னும் எங்களுடைய பங்கு இல்லத்தை தூய்மையாக வைத்து எல்லாருக்கும் உணவு வழங்குகின்ற எங்களுடைய சமையல்காரம்மா அஞ்சம்மாள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய சிறப்பு மிக்க நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். யாராவது பெயர் விட்டிருந்தால் வருத்தப்பட வேண்டாம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், முதியோர்களுக்கும் சிறப்பு மிக்க நன்றியை நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் புதிய ஆண்டிலே நமக்கு புதிய இதயத்தையும் புதிய ஆசிரையும் புதிய அருளையும் தந்து வழி நடத்த வேண்டுமென்று நாம் ஜெபிப்போம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலி, இன்றைய திருப்பலி எல்லாம் பவர் ஆஃப் காட் என்ற யூடியூபிலே திரு ராஜ் அவர்கள் அதை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். விரும்புகின்றவர்கள் அதை நீங்கள் பார்த்து மகிழ முடியும் என்பதை தெரிவிக்கின்றேன். இறைவனின் சிறப்பு ஆசிற்காக தலை வணங்குவோம். நன்மை அனைத்திருக்கும் ஊற்றும் உறவிடமாகி இறைவன் உங்களுக்கு தம் அருளை வழங்கி தம் அளவில்லா ஆசியை உங்கள் மேல் பொழிந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை தீங்கு அனைத்திலிருந்தும் காப்பாராக. இறைவன் உங்கள் விசுவாசத்தை வளர்த்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தி நீங்கள் இறுதி வரை அன்பிலும் பொறுமிழித்திருக்க செய்வாராக. இறைவன் நாள்தோறும் உங்கள் பணிகளை தம் அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து உங்களை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் இறைவனை புகழ்வோ. இறைவனுக்கு நன்றி. வாழ்வு என்ற ஒரு மேடையில்
அன்பு அதில் அழகாகும், அறிவு அது தெளிவாகும், கருணை அதில் இனிதாகும், காண்பதற்கு அழகாகும். நடந்தவை எல்லாமே நன்றியாய் மாறவே, நடப்பவை எல்லாமே நன்மையாய் மாறவே, நடந்தவை எல்லாமே நன்றியாய் மாறவே, நடப்பவை எல்லாமே நன்மையாய் மாறவே. புதிய உறவில் இனிதே மலரும் எங்கள் புது உறவே, புது உறவே கருணை இறைவன் மனது நமக்கு என்றும் உதவிடுமே, உதவிடுமே. சந்தோஷ செய்தி ஒன்று சொல்லுது புத்தாண்டு, சங்கீத பாட்டில் வந்து கேட்குது நவை ஒன்று. தோல்வி இல்லா வாழ்க்கை ஏதடா, சோகம் இல்லா பூமி ஏதடா, நமதாக விடியல் வரும் புதிதாக விரைவில் அது இனிதாக. முயற்சியில் முழுதாக முடிவு பெற்றி நமதாக விடியல் வரும் புதிதாக விரைவில் அது இனிதாக. நடந்தவை எல்லாமே நன்றியாய் மாறவே, நடப்பவை எல்லாமே நன்மையாய் மாறவே, புதிய உறவில் இனிதே மலரும் உங்கள் புது உறவே, புது உறவே கருணை இறைவன் மனது நமக்கு என்றும் உதவிடுமே, உதவிடுமே. சந்தோஷ செய்தி ஒன்று சொல்லுது புத்தாண்டு, சங்கீத பாட்டில் வந்து கேட்குது நவை ஒன்று. வாழ்வு என்ற ஒரு மேடையில், காலம் என்ற ஒரு காட்சியில், வாழ்வு என்ற ஒரு மேடையில், காலம் என்ற ஒரு காட்சியில், அன்பு அதில் அழகாகும்.